வணக்கம். என்னோடய பேர் கார்த்திக் லக்ஷ்மணன். நான் ஒரு கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். ஸ்மோக்கிங் செசேஷன், அதாவது ஸ்மோக் பண்ணுறவங்க அதை விடுறதுக்கான முயற்சிகளில் உதவி செய்கிறதுக்காகவே ஸ்பெஷலைஸ் பண்ணி படிச்சிருக்கேன். இதுக்கு முந்தின எபிசோடில் இந்த சிகரெட் நிறுவனங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு பணம் கொடுக்கிற நிறுவனங்களாக இருக்குது, ரஜினிகாந்த் அவர்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு அதனால் பாதிக்கப்பட்டிருக்காரு, அவருக்கு இருக்கிற அட்வான்டேஜஸ் நம்ம நிறைய பேருக்கு கிடையாது, ஸோ ஸ்மோக் பண்ணுறதுனால வர தீமைகள் பற்றி நமக்கு தெரிஞ்சிருந்தால் கூட நம்மளால் அதை விட முடியாத அளவுக்கு நமக்கு அருமையாக ஆயிருக்கும். அதுக்கு அதில் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இந்த எபிசோடில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வந்துட்டு இந்தியாவில் புகையிலை பொருட்கள் பயன்படுத்தினாலும் கிட்டத்தட்ட 2500 பேர் தினம் செத்துட்ருக்காங்க. தினம் நான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க, 2500 பேர், ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, 1000 பேர் இல்லை, 2500 பேர். ஒருத்தர் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சவங்க இறந்து போனாலே, அல்லது நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க இறந்து போனாலே நமக்கு வந்துட்டு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது. அவர் வந்துட்டு குடும்பத்தோட தலைவராக இருக்காருன்னு வச்சுக்கோமே, அப்படின்னா வந்து அந்த குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகுறது, அவருக்கு வந்து நோய் வந்தால் என்னென்னலாம் பிரச்சனைகள் வந்திருந்திருக்கும், அதுக்காக எவ்வளோ பணம் செலவழிச்சிருந்துருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஒரு நாளைக்கு 2500 பேர் வந்து சாகுறாங்க. அவங்க சாகிறதுக்கு வந்துட்டு முக்கியமான காரணமாக இருக்கிறது வந்துட்டு கேன்சர், டியூபர்க்ளோசிஸ், மாரடைப்பு, வந்துட்டு நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள், இதெல்லாம் வந்துட்டு முக்கியமாக சொல்லலாம். எல்லாரும் வந்துட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட நம்பர் எப்படி இறந்தாருன்னு கேட்டால் கேன்சர்னால இறந்தாங்க, அவர் வந்து மாரடைப்பில் இறந்தார், அவர் வந்து டியூபர் குளோசஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாமல் இறந்தார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே அவங்கள வந்துட்டு சாகடிச்சது யாருன்னா இந்த நிக்கோட்டின் சிகரெட்டு தாங்க, இல்லை புகையிலை பொருட்கள் தான். நம்ம நேரடியாக அதுக்கு போகிறதே கிடையாது. நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அந்த நோய் மேலே பழிய போட்டுருவோம். அதே மாதிரி அந்த நோய்க்கு மருத்துவம் பார்க்குற டாக்டர்ஸ் மேலே பழிய போட்டுருவோம். ஏன் வந்துட்டு அவருக்கு கேன்சர் வந்துச்சு அப்படின்னு நம்ம போக மாட்டோம், அந்த ஹாஸ்பிட்டலில் சரியாக மருத்துவம் பார்க்கல, அல்லது வந்துட்டு லேட்டாக இவங்க வந்து போய் அட்மிட் ஆனாங்க, முதல்லே கண்டுபிடிக்க முடியல, இந்த மாதிரிலாம் வந்துட்டு குறை சொல்லுவோம். பட் உண்மை என்னென்னா வந்துட்டு அவர் ஸ்மோக் பண்ணாமல் இருந்திருந்தாலும், இல்லை புகையிலை பொருட்கள் பயன்படுத்தாமல் இருந்திருந்தாலும் இந்த நோய்கள் வந்திருக்கவே வந்திருக்காது, வராத பட்சத்தில் அவங்க இறந்துருக்கவும் மாட்டாங்க. என்கிட்ட நிறைய பேர் கேட்கறது உண்டு, அப்போ வந்துட்டு ஸ்மோக் பண்ணுறவங்களுக்குலாம் கேன்சர் வருதா, அப்போ கேன்சர் வரவங்கெல்லாம் ஸ்மோக் தான் பண்ணாங்களா அப்படின்ட்டு, நான் அப்படி சொல்ல வரலைங்க. கிட்டத்தட்ட ஒரு 50% பேர் வந்துட்டு ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு கேன்சர் மாதிரி வேறு சில நோய்கள் வருது. சில பேருக்கு கேன்சர் வருது, அது காரணம் அவங்களோட ஜெனட்டிக்காக கூட இருக்கலாம். சில குறிப்பிட்ட ஜீன்கள் அவங்களுக்கு இருந்து அவங்க வந்து ஒரு 2-3 வருஷம் ஸ்மோக் பண்ணால் கூட உடனே வந்து அவங்களுக்கு கேன்சர் வந்துடலாம், இல்லை வேறு ஏதாவது நோய்கள் வந்துடலாம். சில பேருக்கு கேன்சர் தடுப்பு ஜீன்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க, அவங்க வந்துட்டு 10-20 வருஷம் வந்துட்டு ஸ்மோக் பண்ணால் கூட அவங்களுக்கு அது வரது கிடையாது. ஸோ யாருமே ஸ்மோக் பண்ணுறதுக்கு மாதிரி எனக்கு என்ன ஜீன் இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிட்டு ஸ்மோக் பண்ணுறது இல்லை, இன்னமும் அதெல்லாம் வந்துட்டு ஆராய்ச்சிகள் தான் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன விதமான ஜீன்கள் உங்ககிட்ட இருக்குன்னு, இதெல்லாம் ஒரு அசம்ஷன், இந்த வகையில் வந்து ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு ஸ்மோக் பண்ணுறவங்க எல்லாருக்கும் கேன்சர் வந்துருமானா எனக்கு தெரியாது. பட் நம்ம என்ன சொல்கிறோம், வந்து ரோட்டில் போகும்போது அல்லது வண்டி ஓட்டும்போது வந்துட்டு நீங்கள் பாதுகாப்பாக இருங்க, சாலை விதிகளை கடைபிடிங்க, ஹெல்மெட் போட்டுக்குங்க அப்படின்னு சொல்கிறோம். ஹெல்மெட் போட்டவங்கெல்லாம் வந்துட்டு ஆக்சிடெண்ட்டில் சிக்கலையா, அல்லது வந்துட்டு ஹெல்மெட் போடாதவங்கெல்லாம் வந்துட்டு ஆக்சிடெண்ட்டில் இறந்து தான் போனாங்களா அப்படிலாம் நீங்கள் கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல முடியாது. அதனால் பொதுவாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வந்துட்டு ஹெல்மெட் போட்டுக்குங்க, சாலை விதிகளை கடைபிடிங்க, பிரச்சனைகள் வந்து தடுத்துக்கலாம், அது ரொம்ப ரொம்ப உண்மை. அதனால் நிறைய பேர் வந்துட்டு பெனிஃபிட் ஆகிருக்காங்க. அதே மாதிரி ஸ்மோக் பண்ணாமல் இருக்கிறது இந்த நோய்கள்லாம் வராமல் தடுக்கும். இது ஸ்மோக் பண்ணிட்டு அப்புறம் ஒரு நோய் வந்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து அது சரியாகுமா சரியாகாதான்னு தெரியாமல் அது ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு 2500 பேர் தினம் வந்துட்டு இந்தியாவில் செத்துட்டு இருக்காங்க. அப்போ அவர் வந்துட்டு ஒரு பெரிய அறிஞராக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு விஞ்ஞானியாக இருக்கலாம், அல்லது ஒரு குடும்பத்தோட தலைவராக இருக்கலாம். அப்போ வந்து அவர் இறந்து போகிறாரு அப்படின்னா அது அந்த நாட்டுக்கும் வீட்டுக்கும் நிறைய பேருக்குமா ஒரு பெரிய இழப்பு. இன்றைக்கி மாரடைப்புன்னு சொல்கிறோம். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து கேன்சரை விட அதிகமாக வந்துட்டு எது வந்துட்டு பாதிக்கப்படுது, அந்த மாரடைப்பு நான் வந்துட்டு அதிகமாக ஸ்மோக்கிங்னால தான் வருது. நிறைய பேர் ஸ்மோக் பண்ணுறாங்க, மாரடைப்பு வருது. ஸோ உடனே டாக்டர் சொல்லுவார் ஸ்மோக்கிங்கை நீங்கள் நிறுத்திடணும் அப்படின்ட்டு. பட் நிறுத்த முடியாது, அடுத்த அட்டாக் வந்திருக்கும். சில பேருக்கு வந்துட்டு அது கூட நடக்காது, முதல் அட்டாக்ல இறந்து போகிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ போன எபிசோடில் நான் சொன்ன மாதிரி வந்து டியூபர் க்ளோசிஸ் அதுக்கான மருந்துகள் இருக்குது, பட் அந்த மருந்துகள் அது வேலையை பார்க்கவே விடாது. ஸோ எப்படி இறந்து போனாங்க, டியூபர் க்ளோசிஸில் இறந்து போனாங்க, காச நோயில். பட் உண்மையிலே வந்துட்டு அவங்கள கொன்னது இந்த ஸ்மோக்கிங் தான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கொல்ற ஒரு விஷயத்த உபயோகப்படுத்துறீங்க அப்படின்னா வந்துட்டு அது கையில் இருக்க
ஒரு பாய்சன் எடுத்து நம்மளே அது குடிக்கிறதுக்கு சமம். யாராவது நம்ம பாய்சன் எடுத்து குடிப்போமா? நமக்கு அது பாய்சன் தெரியாது, நம்ம என்ன நினைக்கிறோம்னா வந்துட்டு அது நமக்கு ஒரு கிக்கு தருது, நம்ம வேலைகளை சீக்கிரமாக செய்ய வைக்குது, ஒரு மோட்டிவேட் பண்ணுது, அது வந்துட்டு நான் டென்ஷனாக இருந்தேன்னா ரிலாக்ஸ் பண்ண வைக்குது அப்படின்னு நினைக்கிறோம். உண்மையிலே அது அப்படி கிடையவே கிடையாது. அதுக்கு நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. அந்த சைட் எஃபெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு சட்டுன்னு இப்போ தெரியாது, ரொம்ப லேட்டராக தெரிய வரும். அப்போ நான் வந்துட்டு என் வாழ்க்கையை நான் திரும்பவும் வாழ்கிறேன், எனக்கு ஒரு வாழ்க்கையில் ரிவைண்ட் பட்டன் வைங்க, நான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உடனே பின்னாடி போய் நல்லவனா வந்துட்டு எந்த ஸ்மோக்கும் பண்ணாமல் நான் வாழ்ந்துட்டு வரேன்லாம் சொல்ல முடியாது. வாழ்க்கைன்றது ஒரே ஒரு தடவை தான். அதில் ஒரு தடவை நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து வெளியே வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ குட், இப்போ நீங்கள் வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்து இந்த எபிசோட்ஸ்லாம் ஃபுல்லாக பாருங்கள். தேவைப்பட்டால் வந்துட்டு ஒரு சைக்காலஜிஸ்டோ ஒரு சைக்கியாட்ரிஸ்டோ நீங்கள் சென்று சந்திங்க. இதுலேருந்து வெளியே வர நிறையா வந்துட்டு உங்களுக்கு உதவிகள் இருக்குது, அது எல்லாத்தையும் நீங்கள் செய்யலாம். இதோட நல்ல விஷயம் என்னென்னா வந்துட்டு இதை தொடங்காமல் இருக்கிறதே நல்லதுங்க, சரியா? ஸோ இப்போ உங்களோட குழந்தைங்க இருக்கிறாங்க அல்லது வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்கலாம் இருக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஸ்மோக் பண்ணல அப்படின்னா உங்கள் குழந்தைங்களும் ஸ்மோக் பண்ணுறதோட அளவு ரொம்ப ரொம்ப குறையும். நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மோக்கிங்னால வந்துட்டு என்னென்ன நோய்கள் வருது அப்படின்னு நம்ம நிறைய பேர்ட்ட போய் கேட்டோம்னா உடனே அவங்க சொல்கிறது வந்துட்டு கேன்சர் அதுதான் சொல்லுவாங்க. இப்போ எக்ஸ்ட்ராவாக சில விஷயங்கள் சொன்னேன். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான வந்துட்டு அதனால் இறப்புகள் ஏற்படுத்துறது கிடையாது, பட் நிறைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆண்மை குறைவு. இது வந்துட்டு பல பேருக்கு தெரியவே தெரியாது. இன்றைக்கி நிறையா இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் இங்கே சென்னையில் இல்லை நீங்கள் இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய வியாபாரம் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு இலங்கையிலேருந்து சென்னைக்கு வந்து ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. இன்ஃபர்டிலிட்டின்றாங்க, ஃபெர்டிலிட்டின்றாங்க. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பிறக்குமா அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்டிலிட்டி வந்துட்டு எதனால் ஏற்படுது அப்படின்றதுக்கு வேறு நிறைய காரணங்கள் சொன்னால் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் வந்து இந்த புகையிலையும் மதுவும் தாங்க. ஸோ புகையிலை யூஸ் பண்ணுறதுனால, முக்கியமாக சிகரெட் யூஸ் பண்ணுறதுனால என்ன நடக்குது அப்படின்றத நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து சிகரெட் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா வந்துட்டு உங்களோட இதயம் வந்து நிறையா வேகமாக வந்து பம்ப் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ தான் வந்துட்டு உங்களோட ரத்தத்தில் கலந்துருக்க நிக்கோட்டின் நிறையா வந்துட்டு மூளைக்கு போய் சென்றடையும். ஸோ நிக்கோட்டின் உள்ளே போனோடனே அட்ரினல் சுரக்க ஆரம்பிக்கும். அட்ரினல் சுரந்துச்சு அப்படின்னா வந்து இதயம் வேகமாக துடிக்கும். இது மாதிரி வேகமாக துடிக்க 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 வந்துட்டு உங்களோட ரத்த குழாய்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கிக்கிட்டே போகும். ஏன் சுருங்குது அப்படின்னா வந்துட்டு ஒரு கொஞ்சம் தான் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் வேலை கொடுக்க முடியும். நீங்கள் அதை விட அதிகமாக வேலை கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அது வந்து சுருங்கி போயிடும். இது எப்படின்னா வந்து ஒருத்தர் நல்லா ஆரோக்கியமாக இருக்கார், நல்லா வந்துட்டு திடகாத்திரமாக இருக்கிறாரு, அவர் சாப்பிடவே சாப்பிடாமல் வந்துட்டு வேலை பார்த்துட்டே இருந்தாருன்னா ஒல்லியாடுறாரு இல்லையா, இழைச்சி போயிடாரு இல்லையா. அதே மாதிரி தான் வந்துட்டு நம்மளோட அந்த ரத்த குழாய்களும் வந்துட்டு ஒல்லி ஆகிடும், இழைச்சி போயிடும். அப்போ அப்படி இழைச்சி போகும்போது வந்துட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு உடலுறவின் போது அந்த ஆண் உறுப்பு விரைக்கணும். விரைக்கணும் அப்படின்னா வந்துட்டு இதயம் நல்லா நிறையா ரத்தத்தை பம்ப் பண்ணி அவ்வளோ தூரத்துக்கு அனுப்பணும். ஸோ அனுப்பி வந்து ஆண் உறுப்பு முழுசாக வந்து விரைக்கணும். இந்த ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து அந்த ரத்த குழாய்கள் சுருங்கி போயிடுறதுனால அவ்வளோ வேகமாக வந்து எவ்வளோ வேகமாக இதயம் பம்ப் பண்ணாலும் அது அந்த ரத்தம் வந்து ஆண் உறுப்புக்கு போய் சேரவே சேராது. அப்படியே சேர்ந்தாலும் வந்துட்டு அதிக அளவு விரைப்புத்தன்மை இருக்காது. விரைப்புத்தன்மை இல்லாத போது வந்துட்டு விந்து அவ்வளோ கரெக்டாக வந்து வெளியே வராது, அல்லது பெண் உறுப்புக்குள்ளே கரெக்டாக வந்து அது போய் செட்டும் ஆகாது. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு இவங்களுக்கு உணர்வெல்லாம் இருக்கும், பட் வந்து விரைப்பே இருக்காது. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன மாத்திரை மருந்துகள் எடுத்தாலும் அது சரிப்பட்டே வராது. அதனால் சில டாக்டர்ஸ் சொல்கிறது உண்டு நீங்கள் ஸ்மோக்கிங்கை நிறுத்தணும் அப்படின்ட்டு, பட் அவ்வளோ தூரம் அதை எம்ஃபசிஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா வந்துட்டு ஸ்மோக்கிங் இஸ் மோர் ரிலேட்டட் டு கேன்சர்னு ஒரு மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா கேன்சர்னால நிறைய பேர் இறந்து போகிறாங்க. இன்றைக்கி என்னென்னா இறந்து போகிறது வந்துட்டு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஒரு வீட்டில் வந்து குழந்தை பிறக்கலை அப்படின்னா வந்து அது இறப்புக்கு ஈக்குவலான சோகத்தை தரக்கூடியதுங்க. நான் பார்க்குறேன் வந்து 50 வயசு 55 வயசுலலாம் வந்து தனக்கு ஒரு குழந்தை வேணும்னு சொல்லி தொடர்ந்து முயற்சி பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிறாங்க, நிறைய சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வருது. ஸோ ஏன்னா வந்துட்டு இறப்பு எவ்வளோ பெரிய சோகமோ அதே மாதிரி வந்துட்டு குழந்தை இல்லாத அதை விட பெரிய சோகம். ஸோ அந்த மாதிரி ஒரு சோகத்தை வந்து உண்டு பண்ணுறது இந்த ஸ்மோக்கிங். மதுவுலையும் வந்துட்டு இதுக்கு நிறையா காரணங்கள் சொல்கிறாங்க. மது குடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா வந்துட்டு விந்தணுக்களோட தரம் குறைஞ்சி போயிடுது, குவாலிட்டி குறைஞ்சி போயிடுது. அப்போ வந்துட்டு அது சரியாக அது உள்ளே போய் வந்து செட் ஆகுறதில்ல, ஒரு ஒரு முழுமையான குழந்தை உருவாக்குற அளவுக்கு அதுக்கு வந்து வீரியம் இல்லாமல் போயிடுது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. அதனால தான் நாங்கள் வந்துட்டு இளைஞர்கள்லாம் வந்துட்டு வராங்க ஸ்மோக்கிங் சசேஷனுக்குனா முதல்ல அவங்களுக்கு நாங்கள் கேன்சர் பற்றி சொல்கிறதில்ல, அந்த ஆண்மை குறைவை பற்றி தான் சொல்கிறோம். ஏன்னா வந்து கேன்சர்ன்றது 40 வயசு 50 வயசு அது வருமா வராதான்னு கூட தெரியாது. பட் ஆண்மை குறைவுன்றது வந்துட்டு எப்போ வேணால் வந்துடலாம். அது எகெயின் ஜெனட்டிக் ரீசன்ஸை பொறுத்து இருக்குது. அதனால் நிறைய பிரச்சனைகள் வருது. எல்லாருமே வந்துட்டு எதுக்காக சம்பாதிக்கிறோம், வாழ்க்கையில் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறோம், நல்லபடியாக கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரு குழந்தை பிறக்கணும், நமக்குன்னு ஒரு குடும்பம் உருவாகணும் அப்படின்னு. பட் இங்கே இந்த ஸ்மோக் பண்ணுறதுனால வந்து குடும்பமே உருவாகாமல் போயிடலாம்.
நிறைய பேர் வீட்டில் இதனால பல பல பிரச்சனைகள் வருது. வந்துட்டு மனைவிக்கும் கணவனுக்கும் சண்டை, அதுக்கப்புறம் வந்துட்டு மாமியார் வீட்டில் நம்மளை மதிக்க மாட்டுறாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு ரொம்ப பெரிய பிரச்சனைங்க இது. ஸோ அதனால் வந்து கேன்சர் மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் நீங்கள் யாருக்காவது வந்து ஸ்மோக்கிங்கை நிறுத்தணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்றாங்க அல்லது வந்து அதை பற்றி பேசுகிறாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து சொல்லலாம் நினைக்கிறீங்கன்னா தயவுசெய்து இந்த ஆண்மை குறையை பற்றி சொல்லுங்கள், இந்த சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷனையும் வந்து கொடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், யாருக்கு இது உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.